ஒரு மூணாவது மனுஷன். அப்படி பாக்கேக்க இந்த டைமண்ட் பாபு நாலாவது மனுஷன், இன்னும் சொல்ல போனால் நாலறையாவது மனுஷன், வேற மாகாணம். ஆனா அவ என் குடும்பத்துக்கு மாப்பிளையா வர போறவன். உங்கட குடும்பத்துல யாருக்கும் டைமண்ட் பாபுவை பிடிக்க இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் கல்யாணம் கட்ட இயலாது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுதே. நல்ல ஜோக் பிடிச்சிருக்கு. வீட்டுல போய் எல்லாருக்கும் சொல்லல. எஸ்கியூஸ் மீ, சீ, அவைகளுக்கு இல்ல சொல்ல சொல்ல மாட்டேன். பா வா. என்ன சார், எமர்ஜென்சியா? Absolutely. அம்மா, வண்டி எங்க போகுது? வண்டி மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போகுது சார். Oh, you are in luck. So am I. அந்த ஊருக்குலாம் போகுது சார். அது இல்லை சார், மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே வர கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? வேற ஒருத்தங்க புக் பண்ணிருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ண போறேன். ஒருத்தர் பிக்கப் பண்ண போகும்போது இன்னொருத்தர் ட்ராப் பண்றதுல என்ன தப்பு? தப்பே இல்ல. உட்காருங்க சார். இந்த வண்டி சரியில்லை, ஏற கதவு இல்ல பாருங்க. அந்த பக்கம் இருக்கு. அங்கேயும் இல்லையென்றால் இல்லைன்னு அறுத்து நான் உனக்கு ஒரு கதவே பண்ணுவேன். அன்னிக்கென்ற வணக்கங்கள். பாபுவுக்கு சொல்ல இல்லை என்றாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு என்ற முத்தங்கள், முக்கியமா ஜானைக்கு என்ற வண்டி எடுப்பா. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு காஃபி. வெயிட், இது எப்படி இருக்கு பாரு. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு, ராஜ் டிவி நேயர்களுக்கு சொல்லுங்க. பாவம், மெட்ராஸ்ல இருந்து வராங்கல்ல உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு. சும்மா வராங்க. நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய டாக்டர். எவரிபடி இஸ் டாக்கிங் அபௌட் மீ. காஃபி. டாக்டர் பாருங்க, அந்த ரக்கட பாங்க வச்சிருந்தேன், இப்ப காணோம். யார் இருக்குது? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா யார் இருக்குது? தெனாலி. தெனாலியா? தெனாலி தான் கையில வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. தெனாலி ரசிகர்களுக்கு எச்சி. இப்ப எதுக்கு தெனாலி பத்தி பேச்சு? டாக்டர் தெனாலி எப்ப வருவான்? எதுக்கு ரெஸ்கட்டின் எடுத்து கொடுக்கறதுக்கா? கரெக்ட். ஏன் பாபு, உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? வாந்தி எடுக்க தெரியும். அதெல்லாம் ஞாபகப்படுத்த கூட. நாட்டி நோ டிவி நேருக்கு பார்த்து மேடம், கேமரா எங்க பீஸ் பண்ணிக்கலாம்? இன்டோரை விட அவுட்டோரே நல்லா இருக்கும். அங்கேயே செட் பண்ணிக்கங்க. எல்லாம் எடுத்து போங்க. வாங்க வணக்கம், வெல்கம். வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களே. ஒரு கஷ்டமும் இல்ல, அதான் உங்களே வந்து வழி காட்டிட்டாரே. எங்களா? யாரு? டாக்டர், மறுபடியும் சுண்டலி வந்துட்டான். டேய், சுண்டலி இல்லடா, தெனாலி. இங்க சுண்டலி தான். ஏ, எலி மாதிரி எத்தனை வெளிய விட்டாலும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்றான் பாருங்க. ஹலோ. டேய் தெனாலி, அந்த ஃபாரின் ரெஸ்ட் டப்பா எங்க வச்ச? நீ எப்படி இவங்க கூட இங்க? சாரி சார், மறுபடியும் அவரே வந்து ஏறிட்டார். நான் உங்கட்ட அப்பவே ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பெல்லாம். பஸ்லயே போக பயந்த எனக்கு தைரியம் பரவளைக்கு வேணும் என்று குறி பார்த்து இந்த வேனில் அனுப்பி வச்சவர். நான் சொன்னேன், இதுதான் ட்ரீட்மென்ட். அல்ல, இது எங்க ட்ரூப் வேண்டாம், ஒரு டிவி சீரியலுக்காக வச்சிருக்கோம். ஆ, வழியில அவர் கூட பேசும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா? இப்போ உங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும், பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால இவரையும் கூட வச்சுக்கலாம். இல்ல, இவரை கூட வச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ சமையல் குறிப்புனா அவங்க பண்ணி காட்டுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான். ஹலோ, டூ ஷாட்ஸ், ரெண்டு சார் போடுங்க. எல்லாரும் டிவி பார்ட்டிக்காக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு விளிக்கட்டு. எனக்கும் டாக்டர் ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரெஸ்ஸும் லூஸ் என்று சொல்லுவாங்களோ எந்த ஒரு பயம். இது போல ஒரு கோட்டு வேண்டி தந்தேன். கட்டாயம் இல்ல, நான் இப்படியே தயார். நீங்கள் தயார் தானே? என்ன தயார்? இதான் டிவி பார்ட்டி தானே. உலகெங்கிலும் உள்ள ஏராளமான ராஜ் டிவி ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கங்கள். நல்லா இருக்குது தானே? மனோ தத்துவ நிபுணர்களை பற்றி நீங்கள் அதிகம் உலகெங்கும் உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் சார். இப்ப மனோ தத்துவம் பத்தியும்
மனோ வியாதிய பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா? மனோதத்துவ நிபுணர்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா மனோவியாதியை பத்தி சொல்ல போனா, மனோவியாதி என்பது அது அது வந்து பிளவுஸுக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில தெரியுது அவ்வளவுதான். For example, அப்போ இவர் வந்து இன்னும் உங்க பேஷண்ட எங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணலையே. Yeah, well, he is Mr. Tenali. Tenali Raman? Tenali Soman. அங்கிருந்து சொன்னா போதும். ஆமா. ஏ உங்களுக்கு Tenali-னு பேர் வந்தது? ஒரு முறை நான் செய்த பிள்ளைக்காக ஒருவர் கேலியாக பேசினார். பிறகு அவர் பேசின பேச்சே என்ற பெயரா போட்டது. ஒரிஜினல் Tenali Raman-னா கிறுக்கு தன்மா செய்வாரு, புத்திசாலி தன்மா முடியும். நீங்க எப்படி? அப்படி என்று சொல்லலாது. நான் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்தால் கிறுக்குத்தனமாகத்தான் முடியும். சைலன்ஸ். டாக்டர், Tenali மாதிரி ஒரு பேஷண்ட நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? யா, இட்ஸ் எ வெரி குட் க்வெஸ்சன். முதல்ல அவங்களுக்கு உள்ள இருக்கிறத நம்ம மெதுவா வெளியெடுக்கணும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு, இல்ல சாரி, அது குழந்தை குழந்தை மாதிரி. எனக்கு விளங்கிட்டது, எனக்கு விளங்கிட்டது. டாக்டரை பற்றி டாக்டரே சொல்றது நல்லது இல்லை தானே? நான் சொல்ல வேணும் என்று அண்ணி சொல்றா. சரியே, சைலன்ஸ். ஓகே, டாக்டர் பத்தி நீங்களே சொல்லுங்க. முதலில் இவரை டாக்டர் என்றே சொல்ல இயலாது. இவர் தெய்வத்தின் தெய்வம். எனக்கு முதல் தெய்வம் டாக்டர் பஞ்சபூதம். டாக்டர், நீங்கள் உங்க கிரேடு ஏறுது. அவர்தான் எனக்கு முதலில் சிகிச்சை செய்தவர். ஆனால் அந்த தெய்வத்துக்கு எனக்கு என்ன வரம் கொடுக்க வேணும் என்று தெரியவில்லை. ஐயோ, பட்டுனி இறக்கிட்டானே. அந்த தெய்வம் என்னை இந்த தெய்வத்துக்கிட்ட அனுப்பி வச்சதனால் இவர் தெய்வத்தின் தெய்வம். இது என்ன, இது ட்ரங்காளா? கொஞ்சம் மெதுவா பேசலாமே. கேக்குமே, கேக்கு கேக்கு. தெய்வத்தின் தெய்வம். உங்க புண்ணியத்துல டாக்டர் கைலாஷ் கிரேட் ஏறிட்டே இருக்கு. இந்த தெய்வத்தின் தெய்வத்தினால் எனக்கு என்ற பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டது. உங்களுக்கு என்னென்ன பயம்? எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிடும். எனக்கு எல்லாம் பயமயம், யம பயம். எஸ்கியூஸ். காலா, உன்னை காலால் உதப்பேனே. ப்ளீஸ், இது ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம். ஓகே, நான் சொல்றேன். இது ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல இருந்து அடிமனசுல பாதிக்கப்பட்ட சில சம்பவங்கள். ஐ மீன் கான்சினிட்டல் ஃபியர்ஸ். இது வந்து சைக்கோ நியூரோசிஸ். அண்ட் ஆக்சுவலி என்ன பண்ணலாம்னா, இத அவரே சொன்ன பெட்டரா இருக்கும். ஆஃப் கோர்ஸ். மிஸ்டர் Tenali, நீங்க சொல்லுங்க. உலகத்துல எல்லாருக்கும் பயம் என்பது உண்டு. ஆனால் அவியல் தைரியம் என்ற மோமுடைய போட்டுக்கொண்டு பயப்படுவினும். நான் தெரிந்தே தைரியமாக பயப்படுறேன். பயப்படுறதுக்கு என்றைக்குமே நான் பயந்ததில்லை. Fantastic. Superb. Philosophy எல்லாம் பேசுறீங்க? இதுவும் டாக்டரோட ட்ரீட்மென்ட் தானா? என்று மட்டும் நான் சொல்லலாது. டாக்டரின் ட்ரீட்மென்ட் மாத்திரமல்ல, அவரின் குடும்பம் எனக்கு கொடுத்த. ஒரு நிமிஷம் தருவீங்களே? பிள்ளைகள் வாங்க. எல்லாரையும் படம் எடுங்க கேமராவில். Tenali பாரு, பூந்து விளையாடுறான். கைலாஷ் மோதல ஈ ஆடல. இது டாக்டர் மனிஷி. மனிஷி வணக்கம். என்றால் வைஃப். இது டாக்டர் பிள்ளைகள். இந்த பெடையன், இந்த பெட்டை, இது தங்கச்சி. உங்க தங்கச்சியா? ஐயோ, கதை கட்டு போச்சது. இது டாக்டர் டைமண்ட் பாபு. இவள் தானக்க கதைப்பினும் நல்ல பாடுவினும். எங்க பாடுங்க. 1 2 3 4. ஐயோடா, இது கனவில்லை என்று காதில் சொல்லுங்கோவன். ஐயோ, இது நிரந்தரம் என வரம் தருங்கோவன். ஐயோ, என்ன இதெல்லாம்? இங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. எங்க வேலைய பார்க்கணும் இல்ல? அரே ஹரே ஹரே, சீக்கிரம் நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ஆ, ஓ மிஸ்டர் Tenali, எப்படி நீங்க இந்த ஃபேமிலியோட மிங்கலானீங்க? எப்படி என்று கேட்டால், அவைகளுக்கு நல்ல மனசு. ஆசுபத்திரியில் இன்பேஷன் அவுட்பேஷன். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சின்ன பாட்டி.
நீங்க சொல்லுங்க. எங்க விட்டேன்? இன் பேஷண்ட்ல. இன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட் ரெண்டு சொல்லி விட்டேன். நான் இந்த வீட்டை பொறுத்து வரையில மெத்தவும் இன் பேஷண்ட். குஷினி அறை வரையில நான், குஷினி என்றால் கிச்சன். ஓகே ஓகே. கிச்சன் வரையிலும் போக எனக்கு இந்த வீட்டுல அனுமதி இருக்குது. ஆறும் இந்த டாக்டர் வாதர் வந்து குறை சொல்லவும் இயல. இவர் ஒரு முழு டாக்டர். ஒரு கால் ரெண்டு கால். ஐயோ டாக்டர் எழும்புங்கோ எழும்புங்கோ. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்துறதுக்கு உடுப்பு தந்தவர் அவருக்கே கிழிஞ்சு போட்டது. நல்லதுக்கு காலமில்லை என்று சொல்லுவினம். என்னங்க இது? ஒவ்வொரு தபா வர சொல்லவும் நாம ரெண்டு பேரும் இடிச்சுக்கினே இருக்கிறோம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குல என்னமோ ஒரு பொறுத்து இருக்குது. I'm very sorry. எதுக்கு சாரி கேக்குறீங்க? நானும் தானே இடிச்சேன். I am very sorry கண்ணகி. கண்ணகி கம்பர் கண்ணகி அதான் உன் பேரு? ஐயோ அவ்வை சண்முகி, என்னமோ தெரியல, நீ நின்ன அளவுக்கு உன் பேரு மனசுல நிக்கவே மாட்டேங்குது. சரி போ, பாண்டிய மேல உனக்காக வெயிட் பண்றான். என்ன உளறுறீங்க முதலியார்? டென்ஷன் ஆயிட்டியா? ஒவ்வொரு தபா வரும்போதும் பாண்டிய இல்லையும்ப தெரியும்ப. எப்படி தெரியும்னு கேட்டா நீங்க தானே சொன்னீங்கன்னு என்னைய மடுகுவ. அதை நீங்க உள்ட்டா வரணா உன்ன மடுகினேன். போ நிதானமா சம, பாண்டிய என்ன வரல. தெரியும். எப்படி? நீங்க தான் சொன்னீங்க. ஓட்டா வாயிடா முதலிய உண்டு. மாமி படி இறங்கும் போதும் நல்லாகுது, ஏறும் போதும் நல்லாகுது, முன்னழகும் நல்லாகுது, பின்னழகும் நல்லாகுது. உன் வீட்டுக்கே ஒரு களை வந்துடுச்சுடா முதலே. கிரவுண்டு வேலை ஏறி போல் இருக்க. யாரு? ஒன் மினிட். ஐயா பாண்டியே. என்ன ஐயா பாண்டி? சரி அடடே பாண்டி. ஐயோ என்ன ஐயோ பாண்டியா? ஐயோ உள்ள வச்சு பூட்டுறியேன்னு சொன்னேன். யாரு? சண்முகிய. அவங்க வெளியே போயிட்டாங்க. சண்முகி சொல்றேன்ல. சண்முகி சண்முகி இப்படி போயிருப்பாங்க. படிக்கட்டுலயே நின்றுருக்கேன், எனக்கு தெரியுமா எப்படி போச்சு. அது முதலியார் பெரிய கதை முதலியார். என்ன? சண்முகி உள்ள வரும்போது நீங்க பாத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன், அதை நீங்க பாக்கல. நான் சண்முகியை பார்த்தேன், அவங்க வெளியே போறாங்க, அதை நீங்க பாக்கல. இப்ப நான் வெளியே போறேன், அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு கோர்வையா வருது இல்ல? இல்லையே. சரி அதை விடுப்பா. சண்முகி இப்ப இங்க இல்லாத கூட நல்லதா போச்சு. ஆமாமா. எப்படி? நான் வெளியே போனமே. இப்ப என்ன வேணும் முதலியா? நான் உன் கையில கொஞ்சம் பர்சனலா பேசணும்ப்பா. என்ன வாடகை ஏத்த போறீங்களா? வாடகை என்னப்பா வாடகை? இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். என் பொண்டாட்டி நாகரத்ன செத்து போய் 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்துல நான் யாரையாவது சைட் அடிச்சிருந்தாப்பா. நாகரத்னமே உசுரோட திரும்பி வந்த மாதிரி அதே நட அதே பயக்கம். என்னவா மறு ஒலிபரப்பு? இந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியாதுப்பா. ஆனா நீ தான் எங்க ரெண்டு பேர்த்து எப்படியாவது ஜாயின் பண்ணி வைக்கணும். ஐயோ அசிங்கமா பேசாதீங்க முதலியார். சண்முகி கேட்டா வருத்தப்படுவாங்க. இல்லையே அந்த அம்மாவுக்கு என் மேல ஒரு இது இருக்கே. இது என்ன? இது பாருங்க டப்பா. இது என்ன பூ? என்ன பூ? ரோஜா பூ. என்ன ரோஜா? என்ன முதலியார் நடுத்தரில் வச்சு விளையாடிட்டு? காதல் ரோஜா. தினத்துக்கு அந்த அம்மா மேல படியேறி போக சொல்லோ, என் மேல இடிக்குது. இன்னைக்கு என் மேல பூவையே போட்டுருச்சு. ஐயோ அது உங்க மேல விழுந்துருச்சா முதலியார்? இந்த பாருங்க, இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. இல்லையே நிக்கிறனே. நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. சரி மேல இருந்து காக்கா ஏச்சம் போடுது போடுதுன்னு வச்சுக்கங்க. சரி காக்கா லவ் பண்ணிடுவீங்களா? என்னப்பா காக்கா போடுற ஏச்சமோ சண்முகி போட்ட பூ ஒண்ணுங்கிறியா? என் காதல கழிச்சு போறியானே முதலியார். புரியாம கத்தாதீங்க. இந்த பூ விஸ்வநாதையர் பேர்ல இருந்து கோவத்துல போட்டது. யார் அது விஸ்வநாதையர்? விஸ்வநாதையர் ஐயா. ஐயாவா? இல்ல புருஷன். புருஷனா? மெட்டி சத்தம் கேட்டிருக்குமே சுமங்கலி முதலியார். இல்லையே தாலி கண்ணிலேயே பள்ளியே. கண்ணில் படுற மாதிரி போடுறதுக்கு என்ன பஸ் நம்பரா? நான் சூக்கா உள்ள என்ன இல்லை புருஷன் கண்ணில் படுறானு பார்த்தேன். அதான் உள்ள பார்த்தீங்களா? காசி ராமேஸ்வரன் போயிட்டான். போயிட்டான்ல வில்லனே போயிட்டான். அப்புறம் என்னப்பா?
திரும்பி வருவான் முதலியார், ரிட்டர்ன் டிக்கெட்டோட போயிருக்கான். அப்ப எனக்கு ஒரு வழி சொல்லுப்பா. தை பிறந்தா, தை பிறந்தா வழி பிறக்க முதலியார். இப்பதானப்பா மாசி, தைக்குன்னு ரொம்ப நாள் இருக்கே. இந்த பார் பாண்டியா, எப்படியாவது நீதாப்பா எங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்ப்பா, பிளீஸ். டே கிருஷ்ணா, எங்கடா வாடக? ரொம்ப டைட் முதலியார். இருப்பா, நான் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ எப்படியாவது எங்களுக்குள்ள கனெக்ஷன் பண்ணி விட்டுருப்பா. டே நல்லா போங்கடா. அர யார் அவன் பெரிய இடத்துல குப்பையை போட்டுக்கினா? குப்பை இல்லையா, ரோஜா பூ. பாய் பாய். பாண்டி என்ன பாய், இது அநியாயமா இருக்கு, பெருக்கிட்டு இருக்க. நான் என்ன குப்பையை தானே பெருக்கிறேன், ஜனத்தொகையா பெருக்கிறான். இருந்தாலும் நீ சாம்கோ ஹோட்டல் மாஸ்டர் பாய், அதனால என்ன, நம்ம வேலை நம்ம தானே செய்யணும். இதுவா நம்ம கடை தானே, விளக்கே வாங்கிட்டியா? என்ன ராமவிலாஸ் அது பேர்ல என்ன ஆகுது? நல்லா உருவே பாய். பாண்டி பாய, இந்த கடையில வேலை சேர்த்து விடுதே. நான் தான் இரு பாய். பாய நீ வேலைக்கு சேர்த்து விடு. யார இரு பாய். பாய்க்கு மாசம் வேலை கலாச்சி. படா பாய், பேச விடு அவனை. எப்படியா வேலை போச்சு? நல்லா கேப்பிய, எல்லாம் உன்னாலதான். யார கத்தும் இருன்றல்ல? உன்ன ஜாமீன்ல எடுக்கிற 5000 ரூபாய் புரட்டினேர்ல, அதை எப்படி புரட்டினேன்னு கேளு. பூச்சி பூச்சி. என்னாச்சு பாய்? அட ஓ கேபினே தூ ஆபா. உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு 5000 ரூபாய் தேவைப்படுச்சுல்ல, பேட்டு கல்லால கை வச்சிட்டேன். கல்லால கை வச்சிட்டேன். ஐயோ, அட எடுக்கும் போது மாட்டினா கூட பரவாயில்லையா, பணத்தை போட்டு திரும்பி வைக்கும் போது எல்லாம் மாட்டிக்கினேன். வைக்கதான் வந்தேன் சொல்ல வேண்டியதான, சொல்ல விட்டாதானே. திருடன் திருடன் கத்துனா நான் ஓட வேண்டியதா போச்சு. மேற தக்திரி, நான் போன ரூட்லாம் ஒரே மிலிட்டரி ஓட்டல், எவனுமே வேலை தர மாட்டேன்டான். அதான் இங்க கிளாஸை கழுவிக்கினு பெருக்கினு அப்படியே. அரை வச்சோடுவா. இந்த பாண்டி, நமக்கு இந்த வேலை பெஜாரா இருக்குதுப்பா. நம்ம சின்னால சின்ன சின்ன வேஷம் வாங்கி கொடுத்தா அப்படியே வளர்ந்து சீஃப் மினிஸ்டர் கூட ஆயிடலாம். இல்ல கெட்டது போ. கல்லால கை வச்சது பத்தாதா, கஜானா வேற கேட்டுதா? உனக்கு நடிக்கணும் அவ்வளவுதானே. ஒரே கல்ல ரெண்டு மங்க, டூல் டைட்டில் பா. ஒரே கல்ல ரெண்டு மங்க, ஒரு மங்க நானே, இன்னொரு மங்க யாரு? ரெண்டுமே நீ தான் பா. டபுள் ஆக்சன். நான் என்ன வேஷம்? சமயக்கார வேஷம். அங்கேயும் அதே வேஷம் தானா? இது அங்க இல்ல, மாமியார் வீட்டுல. அப்ப இந்த தடவை நீ என்ன ஜாமீன்ல எடுப்பியா? ஏன் மாமியார் வீட்டுல? சரிவா. ஐயோ, அது ஐயர் விடாச்சு. நான் எப்படி பாங்க? ஒண்ணு கவலைப்படாத, நான் சொல்றதை தெளிவா கேட்டுக்க. நான் சொல்றதை தெளிவா கேட்டுக்க. சரி சரி, அந்த ஐயர் வீட்டுக்கு நீ ஐயர் வேஷத்துல போ. அந்த ஐயர் வீட்டுக்கு நான் ஐயர் வேஷத்துல போறேன். அங்க சண்முகமாமி சண்முகமாமின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அங்க சண்முகமாமி சண்முகமாமின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இது என்ன பயலும் வாழ்வா? நான் சொன்னதை கேட்டுக்கத்தான் சொன்னேன், திருப்பியா சொல்ல சொன்னேன். அந்த சண்முகமாமி கிட்ட உன்னை பத்தி தெளிவா சொல்லிடுறேன். போனதும் வேலை கிடைச்சு, அது நம்ம ஆளு. முஸ்லீமா? நமக்கு வேண்டியவங்கன்னு சொன்னேன் பாய். அச்சா கீபா, ஐயர் வேஷம் போடலாம் சரி, கேபாக்கர்னா ஐயர் பாஷை நமக்கு வராத. பேசினாதான பாஷை. என்னது பா பாபு? ஓ பாபுவா, நியூமராலஜிக்காக பா பாபுன்னு வச்சிருக்கேன். என்ன சொல்றான்? இல்ல இல்ல, அது பேர் இல்லைன்னு சொல்றான். பாவம் பிறவி ஊமே. ஆக்சிடென்ட்ல தானே அப்ப குரல் போச்சு. போச்சா? 20 வயசுல ஆக்சிடென்ட்ல குரல் போயிடுது. 20 வயசுல ஆக்சிடென்ட்ங்கிறது பிறவி ஊமைங்கிறீள்? எப்படி பிறவி ஊமைதான்? பிறந்தப்ப சேத்த பேஷண்ட் இருந்தா அந்த ஆக்சிடென்ட்ல மொத்தமா குரல் போயிடுது தானப்பா? ஓஹோ. ஆமா, உன் பேர் என்னப்பா? பாஷா. பாஷாவா? பாஷான்னா முஸ்லீம் பேர்னா? பாஷாதான். பாலவாக்கம் சுவாமிநாதன், அதை சுருக்கி பாஷான்னு வச்சிருக்கே அதானப்பா? ஆமா, அப்பா இருக்கற என்னது குதிரைக்குள்ள இல்லையா? பாஷா, நீ எப்படி சொன்ன இப்படி? அப்பா உயிரோட இல்லே அப்படின்னு சொல்றான் அதானப்பா? பாவம் ஊமை இல்லையோ. ஈஸ்வரன் பாருங்க, ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவை திறந்து விட்டுருவான். இப்போ வாய் அடைச்சிட்டான், ஆனால் கை பேசும். ஐயோ அண்ணா, கை பேசணும்னு அடிச்சிருக்கிச்சு போகிற ஆளை பார்த்தா பயமா இருக்கு. நீங்கள் சேர்த்து சும்மா இருக்கல, நல்லா பாகம்னு சொல்றேன், நல்லா சமைப்பான். ஓ, சமையலை பற்றி சொல்றேடா. நம்ம கௌசி கூட நல்லா சமைச்சா. அடைச்சி அடிக்கல, நான் போகும்போது திருடினு போயிட்டா. அதே மாதிரி இவனையும் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டானா? விடுநோட்டம் எடுத்தீங்க போட்டு பாய். பாய் பாஷா, எதுக்கு இப்போ டென்ஷனாரு? பாய் கேர்ள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காயத்ரி மந்திரமா சொல்லு பாக்கலாம். சொல்லு. ஒரு மந்திரம் போறா? ஏன் 1008 சொல்ற? இன்னைக்கு ஆவணியா விட்டமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சரின்னு சொல்லிட்டு உடனே வேலைக்கு சேர்றதுக்கு ரெடியா இருக்க. சண்முகி, இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும்
நீ எந்த முடிவு எடுத்தாலும் இன்னைக்கு ஓகே தான். நீ நல்ல முடிவு எடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. போறே மாமி. சுவாமிநாதன் பாச்சா கூப்பிடுறாங்க. போதண்டா மந்திரம். இல்லை போயிட்டுறேங்கிறான். ஓ அப்படியா, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. பாச்சா இந்த சேதுராமையனோட ரொம்ப பேச்சு கொடுத்துறாதே, வாயை கிண்டுடுவார் மனுஷன். எனக்கு என்னவோ பயமாகுது மாமி. பாரு, நான் உன்னையும் பாண்டிய நம்பி தான் நான் இங்கே வந்துக்கிறேன். எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் பொறுப்பு. ரெண்டு பேர் வேண்டாம், நான் ஒருத்தையே போகிறோம். அப்போ அது போதும். இதான் கிச்சன் பார்த்து. சாம் கோவில் கிச்சன் விட தூளாக்குத. இப்படி ஏதாவது உளறிடுவேன் தான் பாண்டிய உன்னை ஊமையாக அமைச்சு வச்சிருக்கேன். நீ ஊமை, நான் தான் பேசணும். நான் தான் ஊமையோட பேசின்னு இருக்கேன். புது சமயக்காரன் வந்திருக்கேன். பாண்டியம் பொண்ணுட்டு தானே இது. மாமி என் டவல் எடுத்து வச்சுக்க மறந்துட்டேன். கபோர்ட்ல இருக்க கொஞ்சம் எடுத்து கொடுக்கறீங்களா ப்ளீஸ்? ஆமா கதவு சாத்துங்க. என்ன மாமி பேரிஞ்ச மாதிரி பாக்குறேன்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எது? இல்ல பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஜலதோஷம் பிடிச்சிருக்குமே. என்னாச்சு? இல்ல ரெண்டு நாளா மலேரியா மாதிரி ஒரே நடக்கும். அப்பா என்ன பஸ் நம்பர் மாதிரி சொல்றே.